உங்களை அவரை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் என்ன நினைச்சுன்னா பலாருன்னு உங்கள் கன்னத்தில் வாங்கி அரைஞ்சி கட்ட வரத்து சொல்லி ஏசுறார். அது வரைக்கும் என்ன நினைச்சுன்னா அந்த அடித்தது வரலி கூட இன்னும் கன்னத்தில் மாறலை. பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமேங்கிற மாதிரி ஒரு வேகத்தில் கொதிச்சு போய் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே புஸ்தினி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மனசளவில் உங்களுக்கு ஓகே ஆயிடுது. சூழ்நிலை அப்படி தான் செய்யலாம், அங்கே ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று அவருக்கு ஏதாவது உதவி பண்ணால் பரவாயில்லையேங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும். இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ அவ்வளோதான். இப்போ அதாவது சொன்னால் சூழ்நிலை மாறலை, சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது. அந்த பிள்ளைகள் அதே சேட்டை தான் பண்ணிகிட்ருக்கு, அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் அந்த தவப்புனாரு இல்லைனாலும் நாமளாக நாலு சாத்து சாத்திடலாங்கிற மாதிரி எல்லோரும் கொதிச்சு போய் இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே மாறிப்போச்சு, எல்லாம் தலைகள் ஆகிப்போச்சு. இப்போ அந்த பிள்ளைகள் வந்து இவங்களுக்கு நாலு அடி அடித்தாலும் கூட உங்களுக்கு வலிக்காதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு 10 வருஷம் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் இந்தியாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த 10 வருஷம் கழித்து நீங்கள் இந்தியாவுக்கு வரீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்னு சொன்னால், 10 வருஷம் நம்ம பழைய நண்பர்களெல்லாம் யாரையுமே பார்க்காம இருக்கிறோம், அன்றைக்கி நம்ம எல்லாரையும் பார்ப்போம் நீ சொல்லி நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே தெரு ஓரமாக நடந்து வந்துகிட்ருக்கீங்க. அப்போ உங்களுடைய பழைய நண்பர் ஏத்தாப்பில் வரார், நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஏத்தாப்பில் வரார். உங்களை அவரை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. எப்படிப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் என்ன நினைச்சுன்னா பலாருன்னு உங்கள் கன்னத்தில் வாங்கி அரைஞ்சி கட்ட வரத்து சொல்லி ஏசுறாரு. உங்களுக்கு ஒன்றும் ஓடலை, என்னடா இப்படி இருக்கிறாரின்னு சொல்லி உங்களுக்கு திருப்பி அடிக்கிற கூட மனசில் இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து தப்பி ஓடனா போதுன்னு சொல்லி தப்பி பிழைச்சோன்னே எங்கேயோ போகிறீங்க. போகிற இடத்துல இன்னொரு பழைய நண்பர் ஏத்தாப்பில் வராரு. இப்போ அவரை பார்த்தானா நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு யோசனையாக இருக்குது. இவர் என்ன பண்ணுவாரான்னு தெரில, ஆனால் அவராக வந்து உங்களை கட்டிப்பிடிச்சி நல்லா இருக்கியான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறார். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆஸ்வாசம் அடைஞ்சு அவர் உங்களை அடித்த நண்பரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கார் சொல்கிறீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ அந்த நண்பர் ஒரு 2 மாதமாக மைண்டு டிஸார்டரில் இருக்கிறாரு, தேவையில்லாமல் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுறாரு, ஆனால் தெரிஞ்சவங்களை யாரை கண்டாலும் பிடிச்சி அடிச்சிடுறாரு, கட்டாரத்து சொல்லி ஏசுறாரு. நீ சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாமே அது வரைக்கும் இருந்த வேகெல்லாம் அப்படியே கீழே போயிடும். இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் அந்த அடித்தது வரலி கூட இன்னும் கன்னத்தில் மாறலை. பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமேங்கிற மாதிரி ஒரு வேகத்தில் கொதிச்சு போய் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே புஸ்தினி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மனசளவில் உங்களுக்கு ஓகே ஆயிடுது. சூழ்நிலை அப்படி தான் செய்யலாம், அங்கே ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று அவருக்கு ஏதாவது உதவி பண்ணால் பரவாயில்லையேங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம். ஒரு ட்ரெயின் நார்த் இந்தியா நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு 7 வயசு தகப்பனார், அவருக்கு 2 குழந்தைகள், ஒரு பையனுக்கு 4 வயசு, இன்னொரு பையனுக்கு 5 வயசு. அந்த பையன் பிள்ளைகளை ரெண்டையும் கூட்டிக்கிட்டு ட்ரெயினில் போயிட்டுருக்கிறாரு. அந்த பிள்ளைகள் என்னென்னு சொன்னால் அந்த கம்பார்ட்மெண்ட்டை உண்டு இல்லைன்னு பண்ணுது. எல்லாருடைய பெட்டிகள் படுக்கைகளெல்லாம் இழுத்து போட்டு போட்டு அங்கே எங்கேயும் ஓடி ஜாடி என்னெல்லாமோ பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. இவர் சரியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே தெரில, எப்படி போனாலும் போயிட்டு போட்டுங்கிற மாதிரி இவர் ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிடுறாரு. அப்போ மற்ற பயணிகளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கொதிப்பு ஏற்படுறது, என்னடா இப்படி கண்முன்னால் தான் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுது, தகப்பனார் வந்து பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு கொதிச்சு போய் கடைசியில் ஒருத்தர் மட்டும் அந்த தகப்பனார்கிட்ட கேட்குறாரு, என்னையா அவங்க பிள்ளைகள் இப்படி பண்ணுறாங்களே, நீங்கள் கொஞ்சம் கேட்க வேண்டாமா என்னன்னு சொல்லி சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த தகப்பனார் சொல்கிறாரு, இந்த பிள்ளைகள் இன்னும் புரிஞ்சும் புரியாத வயசில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி சொல்லி எப்படி புரிய வைக்கணுங்கிறதே எனக்கு தெரில. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோங்கிறதே கூட அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அதை நம்ம சொன்னால் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிடுவாங்கங்கிறதும் தெரில. நீ சொல்லி இந்த பிள்ளைகளுடைய தாயார், அதான் என்னுடைய மனைவி, ஒரு கல்லூரியில் பேராசிரியாக இருந்தாங்க. அவங்க வந்து பிள்ளைகளெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு ஒரு சுற்றுலா போயிருந்தாங்க. போன இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதில் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுற முயற்சியில் என்னுடைய மனைவி அந்த ஸ்பாட்லேயே காலமாயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே மார்ச்சரியில் வச்சுருக்கு. அந்த பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம்.
இப்போ இந்த பிள்ளைகளை வந்து தனியாக விட்டுட்டு போக முடியாது, இதையும் கூட்டிகிட்டு தான் போயாக வேண்டியிருக்கு. இப்போ அந்த நிலையில் வந்து நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி எப்படி புரிய வைக்கணும்னு தெரில, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கிற மாதிரி அவர் கேட்குறார். இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ அவ்வளோதான். இப்போ அதாவது அப்படின்னா சூழ்நிலை மாறலை, சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது. அந்த பிள்ளைகள் அதே சேட்டை தான் பண்ணிகிட்ருக்கு, அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொன்னால் அந்த தகுப்புனாரு இல்லைன்னாலும் நாமளாக நாலு சாத்து சாத்திடலாங்கிற மாதிரி எல்லோரும் கொதிச்சு போய் இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே மாறிப்போச்சு, எல்லாம் தலைகள் ஆகிப்போச்சு. இப்போ அந்த பிள்ளைகள் வந்து இவங்களுக்கு நாலு அடி அடித்தாலும் கூட இவங்களுக்கு வலிக்காதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ என்ன சொன்னால் சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிடுறோங்கிறத பொறுத்து எல்லாமே வேறு மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு மாறிடும். இப்போ இந்த மாதிரி இது வந்து ஏதோ ஒரு ரேராக ஒரு சந்தர்ப்பங்களில் ஏற்படலாம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் நம்ம வந்து ஏற்பட்டு நம்ம மனசை அமைதிப்படுத்தலாம்ங்கிற மாதிரி ஒரு இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான காரணம். இந்த காரணத்தினால அவங்க மன அமைதி ஆயிடுது. முதல் இதில் வந்து அவர் பைத்தியங்கிறனால அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவதில் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் இந்த மாதிரி ஆயிட்டுது. இப்படி எந்த இதுலேயுமே வந்து நாம் எப்படி எடுக்க முடியுமா? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த ஆன்மீக பயிற்சி முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது நண்பர்களோட அந்த மாதிரி மலைப்பிரதேசங்களுக்கெல்லாம் போவேன் நீட்டு சொல்லி சொல்லியிருந்தேன். இதே மாதிரி ஒரு தடவை நாங்கள் வந்து அந்த தாமிரபரணி ஆற்றினுடைய உற்பத்தி ஸ்தானம் அங்கே பானதீர்த்தம்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ரெண்டு டேம் இருக்குது, அந்த ரெண்டு டேமுக்கு மேலே தான் அந்த பானதீர்த்தங்கிறது இருக்குது. அதுதான் வந்து தாமிரபரணி ஆறுடைய உற்பத்தி ஸ்தானம். அது வந்து என்னென்னா அந்த டேமுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆறு எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். டேமில் தண்ணி திறந்தால் தான் ஆறில் தண்ணி வரும், இல்லைன்னா தண்ணி வராது. ஆனால் டேமுக்கு மேலே உள்ளதெல்லாம் வந்து காட்டாறு தான், காட்டுத்தனமாக ஓடிட்டுருக்கும். இப்போ நாங்கள் போன நேரம் வந்து ஒரு மழை காலம், ஒரு சாமியார் தான் எங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு, எங்களுக்கு பார்த்து தெரியாது. அப்போ அங்கே அந்த ஆறில் அந்த அளவுக்கு பயங்கரமான வெள்ளம் வந்துகிட்ருக்கு. அப்போ அவர் சொன்னார், இரண்டு நாளைக்கு முன்னால் இந்த ஆற்றுல வந்து ஒரு குட்டி யானை அடிச்சுட்டு போயிட்டுதுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார். அதை பார்த்து பெரிய யானை கூட அடிச்சுட்டு போயிடும், அந்த அளவுக்கு அவ்வளோ கோரமாக ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த இதில் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு என்னன்னு சொன்னால் ஒரு இதை போட்டார், நாம் கொஞ்சம் இறங்கி குளிப்போமான்னார். சரி, ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிடுவார் போல நினச்சி பயந்துக்கிட்டு, நாங்களும் விளையாட்டுக்கு தான் அவர் சொல்கிறார் போலன்னு நினச்சி, சரி சாமின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தோம். அவர் என்னன்னா சீரியஸாகவே குளிக்கிறதுக்கு இடத்தை தேட ஆரம்பிச்சிட்டார். என்னடா இவர் நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிறதுன்னு பயந்து, சாமி நீங்கள் குளிங்க, நாங்கள் கரையிலேருந்து இங்கே குளிக்கிற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தோம். பிறகு அவர் உண்மையிலேயே ஒரு இடத்த கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நாங்கள் அந்த இடத்துல எல்லாருமே இறங்கி குளித்தோம். இப்போ நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி ஏதாவது ஒரு ஆறு இந்த மாதிரி இதுகளெல்லாம் காட்டாறுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி ஸ்பாட்டு நிறையா இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் இப்போ என்னும்போது அங்கே இந்த பக்கம் போகிறக்குள்ள வாய்ப்பு, இந்த ஆறுதான்ல எந்த ஆறாக இருந்தாலும் சரி அப்படி காட்டாறு ஓடிச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்பாட்டை பார்க்கலாம். அது எப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே வந்து எல்லாமே பாறைகள், இப்போ நம்ம காலையில் ட்ரெக்கிங் போகிறோம், நிறைய பாறைகளுக்குள்ள மத்தியில் தான் போகிறோம். அப்போ அதே மாதிரி ஆறு போகிற இடங்களே நிறைய பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளுக்குள்ளே தண்ணி வந்து போகும்போது சில இடங்களில் பாறைகளில் தடுக்கி தண்ணி வந்து ரிவர்ஸில் வருது, ஒரு பக்கம் இப்படி வரும், ஒரு பக்கம் இப்படி போகும். அப்போ ரெண்டும் இப்படி 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 எதிர்த்து எதிர்த்து போகிற இடத்துல அந்த இடத்துல தப்ப மாதிரி சில இடங்களில் ஒரு சமன்பட்ட நிலையில் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இறங்கி நீச்சல் அடித்து கூட குளிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்பாட் இருக்கும்.